உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். பெருநகர தொடர்வண்டியில் பயணம் செய்வதற்கான மின்னணு அட்டை கட்டணத்தை குறைக்க மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். ஊழல் புகாரின் பாரம் தாங்காமல் எடப்பாடி பழனிசாமி அரசு கவிழ்ந்துவிடும் என பன்னீர்செல்வம் அணி சாடல். தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகளை தூர்வார 75 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக அமைச்சர் கருப்பணன் தகவல். அரியலூர் வெள்ளாற்றில் அனுமதியின்றி மணல் அள்ளிச் சென்ற சரக்குந்தை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டம். போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கையை உடனே ஏற்க வேண்டுமென முக ஸ்டாலின் வலியுறுத்தல். அரக்கோணம் சுற்றுவட்டாரத்தில் உள்ள 26 பள்ளிகளில் ஊர்திகளின் தரம் குறித்து போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு. அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டுமே ரஜினியுடன் புகைப்படம் எடுக்க முடியுமென ரசிகர் மன்றம் அறிவிப்பு. மேட்டூரை அடுத்த விருதாசம்பட்டியில் புதிதாக மதுக்கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பாமகவினர் போராட்டம். தேசிய வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய கடனை ரத்து செய்ய வேண்டுமென ஜி ராமகிருஷ்ணன் வலியுறுத்தல். வெப்பசலனம் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நிறுவனம் தகவல். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.